அனைவருக்கும் வணக்கம் புரையம்மா சேனலோட இந்த பதிவில் நம்ம ராமாயணத்தின் யுத்த காண்டத்தின் தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் போன பதிவில் ராமபிரானும் அவரோட படைகளும் இலங்கையில் உள்ள ஒரு வனத்தில் தங்கியிருக்கிறதாக பார்த்தோம் ராவணன் தன் கோபுரத் உச்சியில் போய் நின்று த மாளிகையை சுற்றி பார்த்துட்ருக்கான் அப்போது ஒரு குன்றின் மேலே ஒரு நபர்னு அவரை சுற்றி பலரும் கீழே வந்து நிறைய வானர படைகளும் இருக்கிறத பார்த்துட்டு அருகில் இருந்த சாரங்கன் அப்படிங்கிறவரை அழைக்கிறார் யார் அவர்கள்லாம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது சாரங்கன் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த சாரங்கன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமபிரானும் அவரோட படைகளும் எவ்வாறு பாலங்கள் அமைத்தாங்க அவங்க படைகளில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்து தூது சொன்னவன் தான் இந்த சாரங்கன் சாரங்கன் சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த குன்றில் கருமை நிறத்தில் இருக்கிறவர் தான் ராமபிரான் தசரதனின் மகன் அவர் அருகில் இருப்பவர் அவருடைய தம்பி லக்ஷ்மணன் உங்களோட தங்கை சூர்பனகையின் மூக்கை அறுத்தவரணும் அவர் அருகில் இருக்கிறவர் சுக்கிரன் கிஷ்கிந்தையின் மன்னனான வாளியை அழித்தவன் வாளியின் தம்பி சுக்ரீவன் அவன் அருகில் இருப்பவன் அங்கதன் வாளியின் மகன் அப்படின்னும் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் யார் யாருன்னு அப்படியே நீலன் நலனை பற்றியும் எல்லாம் சொல்லிட்டு வரார் கரடியின் உருவத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு ராவணன் கேட்கும்போது அவர்தான் ஜாம்பவான் அவரோட ஆற்றல் எப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா அவரோட அறிவால் முன் காலத்துலேயும் முக்காலத்துலேயும் நடக்கிற நிகழ்ச்சிகளை உணர்ந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உடையவர் அப்படின்னும் சொல்கிறேன் இப்படியே அந்த படையை சேர்ந்த ஒவ்வொரு பற்றியும் சொல்லிட்டு ஹனுமனையும் சொல்கிறார் வாளோட நிற்பவன் தான் ஹனுமன் இலங்கையில் வாளில் தீ மூட்டி அழித்தவன் சொல்லிகிட்டே இருக்கும்போது ராவணம் அரசி அந்த படைகளை பற்றி ஒவ்வொரு பற்றியும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா காலம் போயிட்டே இருக்கும் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வல்லமை பொருந்தியவர்கள் அப்படின்னு சொல்லி ராமனோட படைகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கார் இதெல்லாம் நடக்கிற தருவாயில்லை ராமபிரான் வந்து அவர் இருக்கிற அந்த குன்றிலிருந்து பார்க்கும்போது கோபுர உச்சியில் நிறைய பேர் நிற்கிற மாதிரி அவருக்கு தெரியுது உடனே அங்கே இருக்கிற விபீஷணனை அழைத்து விபீஷணா அந்த கோபுரத்தில் இருக்கிறாங்களே அவங்களாம் யாரை நான் தெரிஞ்சுக்கலாமா பார்த்தா அறக்கர்கள் மாதிரி இருக்கிறாங்க அசுரர்கள் மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறார் அப்போ விபீஷணன் சொல்கிறாரு அந்த கோபுரத்தையே ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ரொம்ப பெரிய ஒரு உடலாக தெரிகிறானே அவன்தான் வந்து இந்த தீய செயலை செய்தவன் இந்த இலங்கையின் மன்னன் ராவணன் சொல்லி சொல்றான் அது சொன்ன அடுத்த மாத்திரத்திலயே அதை கேட்ட சுக்ரீவன் ஹனுமன் எப்படி குழந்தையா இருக்கும்போது சூரியனை பழுத்த பழம்னு நினச்சி தாவி இப்படி இல்லையா அது மாதிரி சுக்ரீவனுக்கு கோபம் வெகுண்டெழுந்தது அவன் தான் ராவணனா அப்படின்னு கேட்ட மாத்திரத்தில் அப்படியே பாஞ்சு அந்த மாளிகையின் கோபுரத்துல தாவறார் ராவணன் வந்து சற்றுமே எதிர்பார்க்கல தான் மீது வந்து ஒரு வானரம் வந்து விழுகுன்ட்டு அந்த சுக்ரீவர் ராவணனை கீழே தள்ளி ராவணனை நெஞ்சில் ஓங்கி ஒரு அடி கொடுக்குறார் அந்த அடி கொடுத்த இதை எதிர்பார்க்காத ராவணன் அப்படியே நிலை குலைந்துடுறான் ராவணன் தனது இருபது கரங்களை கொண்டு சுக்ரவனை வந்து அந்த மதிலையும் கீழேயும் போட்டு அடிக்கிறார் அவங்களுக்குள்ளே ஒரு போர்கள் நடக்குது கடைசியில் ராமபிரானுக்கு வந்து ஒரே வருத்தம் ஆகிடுது சுக்ரீவன் தனி ஆளாக போயிருக்கானே இன்னும் திரும்ப வரவில்லையே என்ன ஆயிருக்கோ என்னன்னு தெரியும் ஒரே பதட்டத்தில் இருக்கார் அந்த சமயத்தில் சுக்ரீவன் வந்து ராவணனோட கிரீடத்தில் இருக்கிற ஒரு மதிப்பில்லாத ரொம்ப விலை உயர்ந்த ஒரு மணியோடு வந்து ராமபிரானிடம் வந்து வணங்குகிறார் ராமபிரானுக்கு சுக்ரீவனை பார்த்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படியே அவரோட உடம்பெல்லாம் குருதி ஒழுகுது ரத்தம் வடிய வடியே சுக்ரீவன் வந்து நிற்கிறார் அவர் கண்ணீர் கண்ணீரால கழுவுற மாதிரி அந்த இடத்த கம்பர் வந்து சொல்லியிருக்கார் ராமன் வந்து ரொம்ப வருத்தப்படுறாராம் ஏன் சுக்ரீவனா சுக்ரீவன் இது மாதிரிலாம் பண்ணுற உனக்கு ஏதாவது நேர்ந்துருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறார் உனக்கு ஏதாவது பண்ணியிருந்தால் நான் உன்னை விட்டு வைத்திருக்க மாட்டேன் உடனே அழித்திருப்பேன் இருந்தாலும் உன் உயிரை திருப்பி தர முடியுமா ஏன் இது மாதிரி நீ பண்ணுற நீ ஒருவனாக போகிற அப்படின்னு சொல்லி கேட்குற ராமபிரான் அதுக்கு சுக்ரீவன் சொல்கிறாரு ஜடாயு சீதையை வந்து ராவணன் கழத்தும் போது தான் உயிரை கொடுத்து தடுக்க பார்த்தார் அதே மாதிரி குஹன் உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்காங்க அவங்களெல்லாம் ப பண்ணி உங்களையெல்லாம் இது பண்ண சமயத்தில் என்னால் போய் அவனோட தலையை வெட்ட முடியாமல் திரும்பி வந்திருக்கேன் சீதையை காப்பாற்றாமல் அப்படின்னு சொல்லி இதே எனக்கு வெட்கமாக இருக்கிறதுன்னு சொல்லி தானே குளிஞ்சு நிற்கிறார் அப்ப விபீஷணன் சொல்றாரு இதில் வந்து உங்களை தான் வேணும் நீங்க தலை குனிகிறதுக்கு எதுவுமே கிடையாது நீங்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறது சாதாரண மணி கிடையாது அவன் கௌரவமாக பெருமையாக நினைக்கக்கூடிய அவன் கிரீடத்தில் இருக்கிற விலை மதிப்பே இல்லாத இவ்வளோ ஒரு உயரிய ஒரு மணியை நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க இதுதான் உங்களை பெருமையை சொல்லும் அதனால நீங்க இதில் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை உங்களோட பெருமை இதுல இருந்தே தெரியுதுன்னு சொல்லி அவரோட மனசை வந்து தேற்றுறாங்க ராமபிரானும் வந்து சுக்ரீவனோட இந்த செயலை பாராட்டுறார் ராவணனோட கோட்டைக்கே போய் தனி ஒரு ஆளாக ராவணிடம் போர் போர் இருந்து திரும்பி வந்திருக்கிறது பெரிய விஷயம்னு சொல்லி ராமபிரானும் பாராட்டுறாங்க இதெல்லாம் இருக்க தருணத்தில் ராவணனுக்கு ஒரே அசிங்கம் அவமானமாக இருக்குது போயும் போயும் ஒரு வானரம் தனி ஒரு ஆளாய் வந்து என்னையே என் கோட்டையிலேயே அடிச்சுட்டு திரும்பி போயிடுச்சு அதுன்னு என் கிரீடத்தில் இருக்கிற மணியை எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி அவர் அவமானம் தாங்க முடியாமல் இருக்கார் உடனே ஒரு ஆளை அனுப்பி ஒரு ஆளை கூப்பிட்றார் கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு போய் நாட்டை சுற்றியும் பார்த்துட்டு வா என்னென்னலாம் நடந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார் அவருக்கு இரவு தூக்கம் வரல போயிட்டு வந்த அந்த ஒற்றன் வந்து சொல்கிறான் ராமணன் ராமணன்ட்ட இது மாதிரி நம்ம நாட்டை சுற்றியும் நாலு படைகளும் சுற்றி எல்லா திசைகளும் படைகளாக நிற்கின்றன ஒரு படைக்கு அங்கதன் தலைமை தாங்கினா இன்னொரு படைக்கு ஹனுமன் தலைமை தாங்குறார் அதே மாதிரி ராமன் வந்து சுக்ரீவனை படைகளோடவே இருக்கும்படி கட்டளையும் விட்டுருக்கிறாரு அதனால் படைகள் வந்து சூழ்ந்து எந்நேரமும் போர் புரியறதுக்காக ஆயுத்தமாக இருக்காங்க அப்படிங்கிற தூதை வந்து சொல்கிறான் ராம ராவணன் என்ன பண்ணுறாரு ராவனை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கார் தூக்கம் வரல உடனே ஆலோசனை கூட்டத்தை கூட்டுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அமைச்சர்களையும் வர சொல்கிறார் அப்போ அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் சொல்கிறாரு நம்ம நாட்டை சுற்றியும் இத்தனை படைகள்லாம் சூழ்ந்துருச்சு போயும் போயும் வானரங்கள்லாம் வந்து தைரியமாக நம்ம நாட்டுக்குள்ளே வந்து என்னோடவே சண்டை போடுற அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம இதுக்கு எதாவது செய்தே ஆகணும் உடனே ஏதாவது ஆலோசனை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லி அமைச்சர்கள்ட்டெலாம் பேச்சு நடத்துகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்